கவனம் சிதறாமல் படிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நம்மளது கவனத்தை சிதறதெல்லாம் என்னதுன்னு ஒரு பேப்பரில் எழுதுங்க. ஒன்று செல்ஃபோனு, வேறு எதெல்லாம் சொல்லி எழுதுங்க. அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் உட்காருங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. சின்ன சின்ன இலக்காக வைங்க, ரொம்ப பெரிய இலக்காக வைக்காதீங்க. 5 மணி நேரம் 3 மணி நேரம் படிக்காதீங்க. ஒரு 1/2 hour, ஒரு 20 minutes அப்படின்னு ஒரு ஷார்ட் எய்மாக வச்சு, ஷார்ட் கோலாக வச்சு அப்படி கம்ப்ளீட் பண்ணிகிட்டே போங்க. இது என்னோடய கருத்து. சரியா? அது கொஞ்சம் பாருங்கள். அடுத்தது ஓகே. நெக்ஸ்ட்டு, ஏஜ் 30 ஆகுது, குரூப் 2 தாராளமாக படிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தாலே சொல்லிக்கலாம். தேங்க்யூ. ஸ்டூடெண்ட் மேல் போலீஸ் கேஸ் இருந்தால் படிக்க, அதை பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. போலீஸ் கேஸ் இருந்தால் 100% போலீஸ் வேலைக்கு போக முடியாதுங்க. நீங்கள் ஹானரபிள் அக்யூட்டல் அப்படின்னு ஹைகோர்ட்டில் வாங்கியிருந்தால் மட்டும்தான், கேஸ் முடிஞ்சிருந்து ஹைகோர்ட்டில் ஹானரபிள் அக்யூட்டல் வந்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள். நல்லா மனசில் வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி தேர்வை பொறுத்தளவில் உங்களுக்கு போலீஸ் கேஸ் இருந்தாலும் நீங்கள் நடத்தி நார்மலாக முடிச்சிருந்தால் கூட வெரிஃபிகேஷனில் நீங்கள் எழுதி கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் போலீஸுக்கு மட்டும் உயர்ந்தபட்ச ஒழுக்கத்தோடு இருக்கணும். அதனால் கேஸ் விடுதலை ஆகிருந்தால் கூட வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் போராடி ஹானரபிள் அக்யூட்டல் வாங்கினா தான் வேலைக்கு எடுத்துப்பாங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் சித்தப்பா வீட்டுக்கும் பங்காளி வீட்டுக்கும் சண்டையாக இருக்கும், பெட்டிஷன் கொடுத்துருவீங்க, எஃப்ஐஆர் போட்டுருவாங்க, அப்புறம் நீங்கள் சமாதானமாகிடுவீங்க. ஆனாலும் உங்களுக்கு வேலை கிடைக்காது. நல்லா மனசில் வச்சுக்கோ. அதனால் என்ன அர்த்தம்னா, நீயும் ஒழுக்கமாக இருக்கணும், உன்னை சுற்றி இருக்கவங்களும் ஒழுக்கமாக இருக்குன்றது பாசிபிள் கிடையாது. இடத்த காலி பண்ணி இருக்கிற இடம் வரைக்கும் நல்ல பிள்ளையாக இருந்துட்டு வேலைக்கு போகிறதுக்கு பாரு. போலீஸ் கேஸ் இருந்தால் வேலை கிடைக்காது, மனசில் வச்சுக்கோ. போலீஸ் ஆகணும்னு நினச்சவன் தானும் நல்லா இருக்கணும், தன்னை சுற்றி இருக்கவங்களும் நல்லா வச்சுக்கணுன்ற எண்ணம் முதல் உனக்கு இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் உனக்கு வேலை கிடைக்கும். உங்கள் அப்பா சண்டை போடுவார், அண்ணன் சண்டை போடுவார்னா கூட நீ தான் பொறுப்பு அதுக்கு. அவங்களையும் நீ சரியாக வச்சுக்கோ, அப்படின்னா நீ வேலைக்கு போக முடியும். நெகட்டிவ் திங்கி நிறைய வருங்க. அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணோன்னா, நம்மளை பாசிட்டிவாக வைப்ரேட் பண்ணுற மாதிரி நிறைய தன்னம்பிக்கை வாசகங்களை மனசில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அதை சொல்லி சொல்லி பார்க்கணும். என்னால் முடியும், நான் அரசு வேலைக்கு போகிற வரைக்கும் ஓய மாட்டேன், இது லட்சியம், இதுதான் என்னுடைய லட்சியம், இதுதான் என்னுடைய சத்தியம், இதை நான் அடைந்தே தீர்வேன்னு மனசில் சொல்லிக்கிட்டே இருங்க. ஒன்று ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. இது ஒன்று தான் உங்களை வழி நடத்தும், வேறு எதுவும் வழி நடத்தாது. உங்களை யாரும் உயர்த்த மாட்டாங்க, நீ தான் உன்னை உயர்த்தணும். இதை எப்போதும் மனசில் வச்சுக்கோ. ஓகேயா? குரூப் 4க்கு உன்னால் முடியும் தேர்வு இல்லையா? இந்த எக்ஸாம் குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் சேர்த்து தாங்க. சிலபஸ் எதுவுமே வித்தியாசமாக இல்லையே. யூனிட் 9, 8 கொடுத்தது கூட ஸ்கூல் புக்கு 10th உள்ளது 12th உள்ளது தானே கொடுத்தேன். குரூப் 4 தேர்வும் குரூப் 2 தேர்வும் ஒன்று தாங்க. இப்போ வச்சுருக்க உன்னால் முடியும் தேர்வு, நீங்கள் சிலபஸை பார்க்கலையா? ரெண்டுமே ஒன்று தான். பழைய தமிழ் புத்தகம் படிக்கணுங்க. நீங்கள் பழைய தமிழ் புத்தகம் படிக்கலாம், கவலைப்படாதீங்க. நானே யூடியூப்பில் வீடியோ போட்டுடுவேன் பழைய தமிழ் புத்தகத்துக்கெலாம். நிச்சயமாக கால்ஃபர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், பழைய தமிழ் புத்தகம் 6லிருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் வீடியோ யூடியூப்பில் செய்யுள் உரைநடை இலக்கணம் எல்லாமே போட்டுருவேன். நம்ம வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். புது புத்தகத்தை நம்பிக்கையோடு படிங்க, பழைய புத்தகத்துக்கு நம்ம யூடியூப் ஃபாலோ பண்ணிக்கோம். நிச்சயமாக போட்டுருவேன். ஓகே, இப்போது இருந்து படிக்க தொடங்குறது. எதிலிருந்து தொடங்குறது சார்? நல்லா சொல்கிறது கேளுங்க. ஸ்கோரிங் சப்ஜெக்ட் என்னன்னு பாருங்கள். அதாவது ஒரு போட்டித் தேர்வில் ஜெயிக்கணும்னா எதிலிருந்து அதிகமாக கேட்குறாங்க, அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது என்னுடைய கருத்து. ஓகேயா? எதிலிருந்து அதிகமாக கேட்பாங்க? குரூப் 2 இருந்தால் யூனிட் 8, யூனிட் 9 மேக்ஸ், அதிலிருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் எது உங்களுக்கு வீக்காக இருக்கும் அதுலேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதில் கொஞ்சம் ஒரு பேசிக்காவது படிச்சுக்கோங்க. சரியா? அது தட்டச்சு வருங்காலத்தில் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். போது ஹையர் முடிச்சு வச்சுக்கோங்க. நிச்சயமாக டைப்பிஸ்ட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. நிறைய பேர் இப்போ டைப்பிங் முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து எல்லோரும் முடிச்சிட்டாங்களே, கட் ஆஃப் குறையா போகுதுன்னு நினைப்போம். ஆனால் முடிச்சவங்களாம் அப்படி வேலைக்கு போயிட்டே இருக்காங்க. அதனால நிச்சயமாக கட் ஆஃப் குறையும், நம்பிக்கையோட படிங்க. சரியா? இது என்னுடைய கருத்து. அடுத்தது நெக்ஸ்ட்டு. ரொம்ப நன்றி. சீக்கிரம் எழுந்து படிக்கிறதுக்கு டிப்ஸ் வேறு ஒன்றுமே கிடையாது. அம்மாட்ட சொல், அப்பாட்ட சொல், நண்பர்கள்ட்ட சொல்லு, காலையில் என்னை எழுப்பி விடுங்க, நான் படிக்கணும்னு. நீ அம்மாட்ட சொல்லிவிட்டு காலையில் எழுப்பி விடணும். நான் என்னை எப்படியாவது எழுப்பி விட்டுருமா, என் வாழ்க்கையே இதில் தான் இருக்குது, என்னை எழுப்பி விடுமான்னு மட்டும் சொல்லுங்கள். கட்டாயமாக காலையில் உன்னை எழுப்பி விட்டுடுவாங்க. அவங்க தூங்காமல் கூட உன்னை எழுப்பி விட்டுடுவாங்க. நண்பர்கள் நிறைய பேருக்கு மெசேஜ் போடுங்க, அவங்க கரெக்டாக அந்த டைத்துக்கு கால் பண்ணுவாங்க, நீங்கள் எந்திரிங்க. அதுக்கடுத்து உங்களோட குரூப் டிஸ்கஷன் அப்படிங்கிறத காலையில் தான் வச்சுக்கணும், சாயங்காலம் தான் வச்சுக்கணும், மத்தியானம் தான் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இயர்லி மார்னிங்கில் குரூப் டிஸ்கஷன் வச்சுக்கோங்க. நீங்கள் குரூப் டிஸ்கஷன் படிப்பை காலையில் வச்சிங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். மேக்ஸிமம் காலையில் எந்திரிச்சு படிக்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நிறைய விஷயங்கள் உள்வாங்குவோம். இருந்தாலும் காலையில் எந்திரிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால், எந்திரிச்சு நண்பர்களோடு அப்படியே நடந்துக்கிட்டே போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து ஒரு 2 hours படிச்சுட்டு வாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். காலையில் எந்திரிச்சே ஆகணும். மெயினாக காலையில் எந்திரிக்கணும்னு முடிவு பண்ணுறவங்க அலாரம் வைங்க, சுகமாக படுத்து தூங்காதீங்க, ஃபேன் போடாதீங்க, கொசுக்கடியில் படுங்க, தலைவாணி வைக்காதீங்க, பாய் வைக்காதீங்க, வெறுமென்ன படு. 12 மணிக்கு வெறும் தரையில் படு, ஆட்டோமேட்டிக்காக காலையில் 5:30 எந்திரிப்பேன். உனக்கு என்ன சுகம் கேட்குதுன்ற? 25 வயசு 30 வயசு ஆகிடுச்சு, இப்போ ஒரே ஒரு வேலைக்கு போகிறதுக்கு வழி இல்லை, சுகமாக தூங்குறது இப்போ அவசியமாக. இப்போ காலையில் எந்திரிச்சு தான் ஆகணும்னு மனசில் ஒரு வைராகி இருக்கணும், எந்திரிச்சு படிக்கணும். வயிற்றில் பசி இருந்தால் தூக்கம் வராது. காலையில் எந்திரிச்சே ஆகணுன்ற வைராகி இருக்கணும் மனசில் சொல்லிட்டேன். சரியா? நீங்கள் மாற்றுத்திறனாளி சார், நீங்கள் கட்டாயமாக டைப் ரைட்டிங் போங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விட்டதை தயவு செஞ்சு பாருங்கள். வினை பகை என இரண்டின் எச்சம் நினைவுங்கால் தீயச்சம் போல திகும் உருண்டு இருக்கார். அதாவது செய்கிற வேலையையும்
பகையையும் பாதியிலையும் விடக்கூடாது. விட்டுட்டோம்னா நாளைக்கு அதுவே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும். அதனால் தயவு செஞ்சு தீ மாதிரி அது அணைக்காமல் விட்ட தீ என்னாகும், மறுபடியும் பிடிச்சிடும். அதுபோல் செய்கிற வேலையை விட்டுடாத. படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், பாதி கிணறு வந்தாச்சு, அதை விட்டுட்டு பின்வாங்கிறதுக்குன்ற அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது, அதை முடிச்சுட்டு தான் நிற்கணும். இன்றிலை பாருவோம் என்றிருந்தால் வழி என்னென்ன ஆகுமோ ஓரிரவில், சென்றிலை பாருக முற்றிடத்தே தம்பி தேன் வந்து பாயும் உன் நெஞ்சிடத்தே, சாதனை பூக்களை ஏந்தும் முன்னே ஒரு நல்ல செடி இழைப்பாருமா. வார்த்தையை பாருங்கள், சாதனை பூக்களை ஏந்தும் முன்னே ஒரு நல்ல செடியாக இருந்தால் இழைப்பாருமா. மனசில் வந்து வெக்கமான சூடு சொரணை இருந்ததுன்னா நம்ம இழைப்பாருவோமா? நம்மளை நம்பி எவ்வளோ பேர் இருக்காங்க, நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க, இந்த சமுதாயத்துக்கு நம்ம எவ்வளோ பயன்படணும், அந்த வல்லமையை இறைவன் நம்ம கேட்டு வாங்கணுமா வேண்டாமா? அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, சாதனை பூக்களை ஏந்து ஒரு செடி இருக்குங்க, பூவில் ஒரு செடியில் பூ இருக்குங்க, அந்த பூவை பூக்காமல் அந்த செடி ஒரு 3-4 வருஷமாக அப்படியே பூக்காமல் இருக்குங்க. ஒரு 3-4 வருஷமாக உங்கள் வீட்டில் வச்ச ரோசா செடி பூக்கவே இல்லை, நீ என்ன செய்வேன் சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பிடிங்கி எரிஞ்சிட மாட்டீங்க? அதே மாதிரி தான் இந்த சமுதாயமும், உனக்கு டைம் கொடுக்கும், 1 தடவை 2 தடவை 3 தடவை நீ ஜெயிக்கலைன்னா உன்னைய பிடிங்கி எரிஞ்சிடும். சாதனை பூக்களை ஏந்து முன்னே ஒரு நல்ல செடியாக இருந்தால் இழைப்பாருமா? அதே போல் நாமும் நல்லவர்களாக இருந்தால் நம்ம மனசில் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம இழைப்பாரலாமா? என்றைக்கும் இழைப்பாரக்கூடாது. வேதனை அனைத்தும் மறந்து பார் செடி வெற்றி கொண்டேந்திய பூவினிலே. நாம் எப்போதுமே செடி வந்து அந்த பூவை ஏந்தி நின்னதுக்கு அப்புறம் தான் தன்னை பட்ட கஷ்டத்தெல்லாம் முடிஞ்சிடும். 1500 மீட்டர் ஓடிக்கிட்டு இருக்கீங்க கிரவுண்டில், கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கலாம்னு ஓய்வு எடுத்தால் விளங்குமா? நாசமாக போயிடாது. 1500 மீட்டரை ஓடிட்டு படுத்துட்டு படுத்துப்பார், சந்தோஷமாக இருக்கும்ல. எந்த காரியத்தையும் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் அதான் ஓய்வுன்றதை பற்றி யோசிக்கணும். ஓய்வு என்பதை இறப்புக்கு பிறகு எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது மனசில் எப்போது ஓடிக்கிட்டே இருக்கணும். நோ ரெஸ்ட் அண்டில் த பெஸ்ட், புரியுது அவங்களுக்கு? சிறப்படையும் வரைக்கும் இந்த ரெஸ்ட்டுங்கிற ஒரு வார்த்தை மனசில் வரவே கூடாது, மனசில் வச்சுக்கோ. ஓகேயா? அடுத்தது இளைப்பாற மாட்டோம் சாதனை அடையும் வரை, அதுதான் முக்கியம். எப்போதுமே மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும் அது. ஓகேயா? சாதனை அப்படிங்கிறது மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது தான் சாதனை, வேலை கிடைக்கிறதுங்கிறது ஒரு டெம்பரவரி தான். இதை முதல் மனசில் நினச்சிக்கும், உன்னோடய இலக்கே வேலைன்னு வைக்காத. ஓகேயா? இது அடுத்த லெவல், நீங்கள் வேறு லெவலில் திங்க் பண்ணணும்னா நீ அப்படி திங்க் பண்ணணும். சரியா? ஓகே. அடுத்தது சங்க இலக்கியம் பற்றி சொல்லுங்கள் சார். நான் சங்க இலக்கியத்துக்கு நாளைக்கு சங்க இலக்கியம் கிளாஸ் தான் இருக்குங்க, 8 மணிலிருந்து 9 வரைக்கும் சங்க இலக்கியம் கிளாஸ் இருக்குது, அட்டன் பண்ணுங்கள். ஓகேயா? அடுத்தது சங்க இலக்கியம் கிளாஸ்ன்றதை விட மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் அது பண்ணும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஓகேயா? யூபிஎஸ்சி என்ட்ரன்ஸ் சிலபஸ் தனியாக அனௌன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கிளாஸ் நடத்துவாங்க. ஏற்கனவே ஒரு பேட்ச் போயிட்டுருக்கு, அவங்களுக்கு கொஞ்சமாக நடத்திட்டு நம்ம பார்க்கலாம். சரியா? சாதிக்கிறதுக்கு நிச்சயமாக மனசு வேணும். வினைத்திற்பம் ஒருவனது மனத்திற்பம், மற்றவை எல்லாம் பேர நம்ம மன உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும்னார் இல்லையா பாரதியார், அந்த மாதிரி உறுதி வேணும். அப்போனா தான் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும்னு அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். அதனால தான் எண்ணியர் எண்ணியாங்கு எய்துப்போ எண்ணியார் திண்ணியர் ஆக பெரியன் அப்படின்னு அழகாக சொன்னார் வள்ளுவர் பெருந்தகை இல்லையா. அதுதான் முக்கியம், மன உறுதியை பொறுத்து தான் அந்த காரியத்தில் நம்ம ஜெயிக்கிறதே இருக்குது. அதனால் அதை விட்டுடாதீங்க. இலக்கணம் புரிய மாட்டேங்குதுன்னா திருப்பி திருப்பி படிங்க, இலக்கணத்தை கட்டாயம் நோட்ஸ் எடுத்து படிங்க. கட்டாயமாக இலக்கணம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆசிரியர் 100% வேணும். இதை தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. இல்லைனா ஒரு 4 புத்தகங்களில் கம்பேர் பண்ணி படிங்க. ஒரே புத்தகத்தில் இலக்கணத்தை புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கஷ்டமாக இருக்கும். 1-4 புத்தகம் இருக்கணும், 4 புத்தகம் இருந்தால் ஒரு ஆசிரியர் தேவையில்லைங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே?